ஹலோ கைஸ், இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மைக்ரோ யூஎஸ்பிக்கும் டைப் சிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அது மட்டும் இல்ல, டைப் சினால என்ன அட்வான்டேஜ், ஏன் வந்து கொண்டு வந்தாங்க, ஸோ வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோ யூஎஸ்பி வந்து ஸ்டார்டிங்லேருந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் டைப் சிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு வயருமே வந்து இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி வந்து ரியல்மி C3 டைப் சி வந்து ரியல்மி 6. ஸோ இது ரெண்டு டீ தான் இப்போ நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மைக்ரோ யூஎஸ்பி ஏன் வந்து டைப் சியாக கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு விஷயம் இருக்கு, ஏன் அப்படி அப்படின்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மைக்ரோ யூஎஸ்பி வந்து தெரியாம இன்கேஸ் போன்ல வந்து பிளக் பண்ணும்போது மாத்தி பிளக் பண்ணிட்டாங்கன்னா உள்ள அந்த பின் வந்து உடஞ்சிரும், போனோட அந்த பிளக் பின் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து கம்மியா வரும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் வந்து ஆகிற போதோ இல்ல ஏதாவது டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கும் போதோ அது வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ மைக்ரோ யூஎஸ்பியில டைப் சில பார்த்துட்டோம்னா நம்ம வந்து கண்ணை மூடிட்டு கூட பிளக் பண்ணலாம். ஏன்னா அப்சைட் டவுன் எப்படி பிளக் பண்ணாலும், ஸோ முன்னாடி பிளக் பண்ணாலும் சரி பின்னாடி பிளக் பண்ணாலும் சரி ரெண்டுமே ஒரே டைப் தான் இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால என்ன எப்படி பிளக் பண்ணாலுமே ஒரு பிரேக்கேஜ் ஒரு டேமேஜ் எதுவுமே வராது. இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சார்ஜிங் ஆகட்டும் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகட்டும் இந்த டைப் சில வந்து ஸ்பீடா இருக்கும். டைப் சில வந்து 100 watts ஒரு லேப்டாப்பை சார்ஜ் பண்ற அளவுக்கு கூட இதுல வந்து பவர் தாங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஃபாஸ்டா கூட ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயத்தினாலதான் வந்து மைக்ரோ யூஎஸ்பியில வந்து டைப் சிக்கு இப்ப எல்லாருமே மாறிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் டைப் சி யூஸ் பண்ண வரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம். ஸோ மைக்ரோ யூஎஸ்பியில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் டைப் சில டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் நிறைய நான் டிஃபரன்ஸ் பார்த்திருக்கேன். ஸோ மைக்ரோ யூஎஸ்பியில ஸ்லோவா இருக்கும், டைப் சில ஸ்பீடா இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அதுல வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோ நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ டைப் சி யாரெல்லாம் வச்சிருக்கீங்க, மைக்ரோ யூஎஸ்பி யாரெல்லாம் வச்சிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் வந்து மைக்ரோ யூஎஸ்பி யூஸ் பண்றீங்க, டைப் சி யூஸ் பண்றீங்க நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், ஃபோனை பத்தி வேற ஏதாவது சொல்லு இது அது அப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பா சொல்றேன், கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இன்ஸ்டாகிராமு ட்விட்டரு ஃபேஸ்புக்கு அப்புறம் அதெல்லாம் ஷேர் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் இது தெரியாத ஏன் டைப் சி வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியாதான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்குலாம் வந்து வீடியோ ஷேர் பண்ணிருங்க. ஸோ அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் சொல்லுங்க. ஸோ வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ், பாய்.